வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் நமது நாட்டின் தேசிய கீதம் பற்றிய சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நமது நாட்டினுடைய தேசிய கீதம் ஜனகணமன என தொடங்கும் பாடல் என்பதும் அந்த பாடலை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் என்பவரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் யார்? ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழி கவிஞர். இவர் கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு நூலை 1912 லண்டனில் பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த நூலினுடைய சிறப்புக்காக அடுத்த வருடமே, அதாவது 1913 இலக்கிய நோபல் பரிசு ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கீதாஞ்சலி நூல், இந்த ஜனகணமன பாடல் முதன் முதல்ல அவர் வந்து வங்காள மொழியில் தான் எழுதினார். அடுத்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய மொழிகளில் வந்து அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு பாடப்படுகிறது. இந்த பாடல் அதாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1911 டிசம்பர் 27 அன்று கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் முதன் முதலாக இது இந்த ஜனகணமன பாடலை வந்து பாடுறாங்க. அடுத்ததாக 1950 ஜனவரி 24 அன்று நமது நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த ஜனகணமன பாடலை நமது நாட்டினுடைய தேசிய கீதமாக அறிவிக்கிறார். அப்போ இந்த பாடலில் என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாடலில் அந்த பாரத தாயினுடைய அந்த அதனுடைய சிறப்புகளை சொல்கிறோம். நம்ம வந்து பாரதத்தை வந்து ஒரு அன்னையை வந்து நினைக்கிறோம். அவங்களுடைய சிறப்பு, அவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, நாம் அவங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு கருத்துக்கள் கொண்ட பாடலாக இருக்குது. அப்போ இந்திய தாயை பார்த்து சொல்கிறாங்க, இந்திய தாயை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கள் எல்லாருடைய மனதில் நின்று நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு, நம்மளுடைய இந்தியாவுக்கு நீங்கள் பெருமை சேர்க்குறீங்க, மங்களம் சேர்க்குறீங்க, செல்வத்தை எல்லாம் அருள்றீங்க. அது மட்டுமல்லாமல் பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டியம்னா இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலம், திராவிடம், ஒரிசா, வங்காளம், இதிலெல்லாம் உங்களோட பேர் எங்கே பார்த்தாலும் ஒழித்து கொண்டே இருக்கிறது, ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கிறது. அதை கேட்கும் பொழுது எங்களுடைய மனதில் வந்து எழுச்சி பொங்குகிறது. நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக விந்திய மலைத்தொடரை தந்திருக்கீங்க, இமய மலைத்தொடரை தந்திருக்கீங்க, நாடு வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கங்கை மற்றும் யமுனை போன்ற ஆறுகளையெல்லாம் நீங்கள் அளித்திருக்கீங்க. இந்த மாதிரி செல்வங்கள் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு அளித்த ஒரு கொடை தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூன்று புறங்களிலும், நம்ம பார்த்தோம்னா அரபிக்கடல் இந்த பக்கம், வங்காளவரிட தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல், மூன்று கடல் இருக்கு இல்லையா இந்தியாவில். அப்போ உங்களுடைய மூன்று கடல், மூன்று புறங்களிலும் வந்து கடல்கள் உள்ளன. அந்த கடல்களில் உள்ள அலைகள் என்ன பண்ணுதுன்னா, எப்பவுமே உங்களுடைய பெயரையே உச்சரித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆசையை பெறுவதற்காக நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டி உங்கள் முன்னாடி வேண்டி நிற்கிறோம். நீங்கள் அதெல்லாமல் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டேன், நீங்கள் மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் உங்களுக்காக வேண்டுகிறோம், வேண்டி பாடுகிறோம். அது இல்லாமல் இந்திய மக்களினுடைய எல்லா உள்ளங்களிலும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற தாயே, உனக்கு மறுபடி மறுபடி வெற்றி தான் கிடைக்கணும்னு சொல்லி, என்ன ஒரு அழகாக ஒரு நம்ம நாட்டை வந்து நம்மளுடைய தாய் மாதிரி நினச்சி அவ்வளோ அழகாக கருத்துக்கள் கொண்ட இந்த பாடல் நமது நாட்டினுடைய தேசிய கீதமாக 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரைட்டு, இந்த பாடலை வந்து இந்த பாடலுக்கு நமது தேசிய கீதம் சொல்லும்போது தேசிய சின்னங்கள் எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கணும். அதே வகையில் தேசிய பாடலுக்கு மரியாதை கொடுக்குறோம், தேசிய கீதத்துக்கு. அப்போ இந்த தேசிய கீதம் வந்து 52 பாடக்கணும். மியூசிக் மட்டும் போடுறதுனால, இசை மட்டும் போடுறதுனால அது 52 தான், அதிகபட்ச 1 மேலே அது வந்து போகக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். அது மட்டுமல்லாமல் அந்த பாடல் பாடும் பொழுது நம்ம எந்த வித அசைவுகளுமின்றி நேராக நிற்கணும். நீங்கள் இந்த அனுபவத்தை பேருங்க, ஏற்கனவே நீங்கள் அந்த மாதிரி அனுபவத்தை வந்து நீங்கள் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு விழாவுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஜனகணமன பாடுறாங்க, அல்லது மியூசிக் மட்டும் வருது, அல்லது ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தன்றும் சுதந்திர தினத்தன்றும் கொடியேற்றும் போது நம்ம டிவியிலையே வந்து லைவ் பார்க்கும்பொழுது அந்த ஜனகணமன பாடும் பொழுதும் அந்த இதுன்னு சொல்லும்போது நம்மளுடைய எப்படி சொல்லலாம், உடம்பே ஒரு துள்ளும், ஒரு எழுச்சி பெறும். எனக்கெல்லாம் அந்த பாடலை எங்கே கேட்டாலும் உடம்பு ஒரு சிலிப்பு வரும், கண்களில் தானாக ஒரு உணர்ச்சி பெருக்கான ஒரு கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய அந்த பாடலாக இருக்கிறது. தமிழ் டிரான்ஸ்லேஷனில் கேட்குறது இருக்குது, உங்களுக்கு வந்து வங்காள மொழியில் பாடினது எந்த மொழியில் பாடினாலும் அந்த மொழி பாடலை நம்ம கேட்கும் பொழுது அதனுடைய பொருள் புரியுதோ இல்லையோ, நம்ம மொழியில் பாடும்பொழுது அதோட பொருள் புரியுது, ஆனாலும் அதோடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. நம் தேசத்தை மதிப்போம், தேசிய சின்னங்களை போற்றுவோம். வணக்கம், நன்றி.